அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெறும் ஐந்தே ஐந்து வேர்களை வைத்து ஆசைப்பட்ட அடக்க வேண்டிய அனைத்து ஆண்களையும் ஒரு நொடியில் அடக்குவது எப்படி என்பதை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வசியத்திற்கு உதவக்கூடிய ஐந்து வகையான வேர்களை முறைப்படி அதற்கு உண்டான நாட்களில் காப்பு கட்டிய பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி முறையாக தூபதீபம் காட்டி படையலிட்டு பிடுங்கி வந்த மூலிகைகளை நிழலில் உலர்த்தி உலர்ந்த பிறகு அவற்றின் வேர்களை மட்டுமே கைகளால் துண்டித்து எடுத்துக்கொண்டு கைகளால் துண்டிக்கும் பொழுது விரல் நகம் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்த ஐந்து வகையான வசிய வேர்களையும் புதிய மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு எரிக்க வேண்டும் அவ்வாறு எரித்த பிறகு அந்த சாம்பலை வெள்ளை துணியில் வைத்து வடிகட்டி பூஜை செய்யக்கூடிய தட்டில் வைத்து ஆண் மற்றும் பெண் வசிய சக்கரத்தை சாம்பலில் வரைந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வரைந்து கொண்ட பிறகு எந்த நபரை அதாவது எந்த ஆணை அல்லது எந்த பெண்ணை வசியம் செய்ய வேண்டுமோ எரித்து எடுத்துக்கொண்ட சாம்பலை வெள்ளை துணியில் வடிகட்டி அவ்வாறு வடிகட்டிய சாம்பலில் பூஜைக்கு பயன்படக்கூடிய தட்டில் வைத்து எந்த ஆணை நீங்கள் வசியம் செய்ய வேண்டுமோ அந்த ஆணுக்கு வசிய சக்கரம் எழுதி அதே சாம்பலில் வசியமாக வேண்டியவரின் பெயரையும் எழுத வேண்டும் வசிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு என்ற அளவில் உருவேற்றி பூஜை செய்து சாம்பலில் சிறிதளவு எடுத்து ஒரு துணி பையிலேயோ அல்லது கண்ணாடி பாட்டிலேயோ போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் இவை இரண்டிலும் வைக்க இயலாது வைக்க முடியாது என்கின்ற அன்பர்கள் சிறிய அளவிலான தாயத்தில் இதை போட்டு கையில் அல்லது கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் இதுவும் முடியாது என்கின்ற அன்பர்கள் இந்த சாம்பலை சிறிதளவு நெற்றியில் பூசிக்கொண்டு நீங்கள் வசியம் செய்ய என்று நினைக்கின்ற ஆணுடைய அருகில் செல்லும் பொழுது அவருக்கு தெரியாமல் இந்த வசிய சாம்பலை சிறிதளவு எடுத்து அவருடைய மேனியில் படும்படி சிறிதளவு தூவிவிட வேண்டும் இவ்வாறு செய்யக்கூடிய செயலானது குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் செய்யப்பட வேண்டும் அதாவது நீங்கள் எந்த ஆணை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு அருகில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் மட்டுமே இதை செய்ய முடியும் அருகில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்களும் தொடர்ந்து ஏழு நாட்கள் இவ்வாறே அவருடைய மேல் படும்படியாக இந்த விபூதியை தூவ வேண்டும் இந்த முறையானது வசியம் செய்ய வேண்டிய நபர் குடும்ப உறுப்பினராகவோ உறவினராகவோ அல்லது கணவராகவோ காதலராகவோ இருக்கும் பட்சத்தில் நடப்பதற்கு மிகவும் சாத்தியமான முறை அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது அங்கு உங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆண்களையும் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி செய்யலாம் இந்த முறை செய்யப்படும் பொழுது யாருக்காக நீங்கள் செய்கிறீர்களோ அந்த நபரை நீங்கள் நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பவராக இருந்தால்தான் மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவருக்கு நீங்கள்தான் இந்த சாம்பலை தூவ வேண்டும் வேறொருவரை விட்டு தூவச் சொல்லக்கூடாது அவ்வாறு செய்யும் பொழுது வசியமானது தூவப்படுகின்ற நபருக்கு மட்டுமே சாத்தியப்படும் உங்களுக்கு சாத்தியமாகாது இந்த வசிய முறையை பெண்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான ஆண்கள் அது யாராக இருந்தாலும் மிக விரைவாக உங்களுக்கு வசியமாவார்கள் இந்த வசியமானது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடம் நீங்கள் திருமணமாகி வந்து வாழக்கூடிய வீடு மற்றும் உறவினர்கள் அனைவரையும் குறிப்பாக ஆண்களையும் வசியம் செய்து கொள்ள வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கின்றது இதை நீங்கள் பயன்படுத்தி நினைத்த ஆணை யாராக இருந்தாலும் வசியம் செய்து கொள்ளலாம் ஐந்து வகையான வேர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வசிய சாம்பலானது எம்மிடம் கிடைக்கின்றது இந்த சாம்பலை தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படுபவர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு பயன்படுத்தும் முறைகள் பற்றி முழுமையான விளக்கம் உங்களுக்கு அளிக்கப்படும் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது ஆண்கள் எவராக இருந்தாலும் உங்களுக்கு வசியமாகி உங்கள் பின்னாலேயே வருவார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்